வெல்கம் பேக் டு மாஸ்க் மன்னன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இதுவரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸில் யார் யாரெல்லாம் சாஃப்ட் காப்பியை லேட்டாக சென்ட் பண்ணியிருந்தீங்களோ அண்ட் யார் யாருக்கெல்லாம் ஹார்ட் காப்பி இன்னுமே காலேஜுக்கு ரிசீவ் ஆகலையோ அவங்களோட நேம் லிஸ்ட் எல்லாமே சென்ட் பண்ணுறாங்க. அந்த நேம் லிஸ்ட்டை எப்படி நீங்கள் பார்க்கணும் அண்ட் உங்களோட நேம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி நீங்கள் செக் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் இன்னும் மாஸ்க் மன்னன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அண்ட் டெலகிராம் ப்ரொஃபைல் லிங்க்ஸ் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் எந்த ஒரு டவுட் நீங்கள் ப்ரைவேட்டாக கேட்டாலும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க அட்மின். அண்ட் டெலகிராமில் நீங்கள் வந்து டீம் மெம்பர்ஸோட சேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்திங்க அப்படின்னா, சாஃப்ட் காப்பி வந்து டைமிங்க்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லேயே சொல்லியிருந்தாங்க. ஓப்பன் புக் எக்ஸாம்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நடக்கிற எக்ஸாம்ஸில் ரொம்ப பேர் வந்து 1 மினிட் லேட்டாக சப்மிட் பண்ணிட்டேன், 5 மினிட் லேட்டாக சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன 1 to 2, 3 டேஸில் பார்த்திங்க அப்படின்னா காலேஜஸில் அப்பாலஜிஸ் பண்ணால் சரி ஓகேப்பா இந்த ஒரு வாட்டி நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பண்ணுனாங்க. ஆனால் இப்போ நடக்கிற எக்ஸாம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து உங்கள் மேலே இருக்க தப்பு தான், நாங்கள் ஸ்டாஃப்ஸ் எதுவுமே பண்ண முடியாது, லிங்க் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு, இது நீங்கள் வந்து இனி அக்செப்ட் பண்ண முடியாது, அட்டாச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா காலேஜஸ்லையுமே ஃபஸ்ட் 1 வீக்காக நடந்த எக்ஸாம்ஸில் யார் யாரெல்லாம் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு லேட்டாக சப்மிட் பண்ணிங்களோ அவங்களோட நேம் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டுருக்காங்க. அது எப்படி வெளி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கூகுள் கிளாஸ் ரூம் ஆர் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ஸ் பப்ளிக் குரூப்ஸ் இருக்கும், உங்களோட காலேஜஸில் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒவ்வொரு செக்ஷன் கிளாஸஸ்க்கும், அதில் வந்து நேம் லிஸ்ட் எல்லாமே வெளியாகிட்டு இருக்குது. நிறைய காலேஜஸில் இது மாதிரி வந்துட்டுருக்குது. இன்ஸ்டாகிராமில் ப்ரைவேட்டாக ரொம்ப பேர் வந்து ஷேர் பண்ணாங்க, என்னோட மெயில் வந்திருக்கு, ரொம்ப பேருக்கு மெயில் வந்திருக்கு, அட்டென்ஷன் மெயில் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி அகெயின் லேட்டாக சப்மிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பேப்பர் வேலியூஷன் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அட்டென்ஷன் மெயிலெலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி செக் பண்ணுன்னா, நீங்கள் உங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய கூகுள் கிளாஸ் ரூம் கண்டிப்பாக இருக்கும், வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கும், இதில் உங்களோட நேம் லிஸ்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் உங்களோட நேம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே அந்த ஸ்டாஃப்க்கு காண்டாக்ட் பண்ணி எதனால் நீங்கள் லேட்டாக சப்மிட் பண்ணிங்க அப்படிங்கிற காரணத்தை தெரிவிக்கணும். அதுவும் மீறி அவங்க வந்து ஆப்சன்ட் தான் போடும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஆப்சன்ட் தான் நோட் பண்ணுவாங்க. தயவுசெய்து மெயிலெலாம் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாம் டைமே இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் குரூப்லாம் செக் பண்ணிக்கோங்க, அதில் ஆன்சர்ஸ் மட்டும் வருது அப்படிங்கிற பார்த்து எழுதாதீங்க. ஸ்டாஃப் மெம்பர் சைட்லேருந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரியான முக்கியமான அப்டேட் எல்லாமே தொடர்ந்து நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் அப்கமிங் எக்ஸாம்ஸ். லெட்ஸ் ஹோப் தி பெஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.